எதிர்கட்சி தலைவரா இருக்கு தகுதியே இல்லாத ஆளு ராகுல் காந்தின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எம்பியா பதவியா இருக்கிற அன்னைக்கு கூட ஒரு நல்ல சட்டை போட உங்களுக்கு தெரியலன்னா ஒரு சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கலாம். அன்னைக்கு டி சர்ட்டை தான் நொட்டிட்டு தெரியாரு இவரு. இவருக்கு என்ன அறிவு இருக்கு இவருக்கு? அலுவலகத்துக்கு வேலை செய்யற போறவனுக்கே சனிக்கிழமை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அலவுடு. டி ஷர்ட் போட்டுக்கலாம்னு அதை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டிலே பரவி இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த நாள் எதிர்கட்சி தலைவரா பதவியா இருக்கிறாரு. அன்னை பாருங்க, ஏதோ ரோமன் கத்தலிக் அது இல்ல பாதிரியார் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அங்கிய போட்டுட்டு போய் நிக்கிறேன். ஏன் போனா காங்கிரசே ஒரு 6 மாசத்துக்குள்ள இப்போ 49 எம்பிக்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு அது 40 ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. பாராளுமன்றத்திலும் லோக்சபாவா இருந்தாலும் சரிதான், எந்த அவையில இருந்தாலும் சரிதான், இனிமேல் இந்த தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு என்னத்தையாவது நடந்து பேசிட்டு நடந்தாங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணி விடுவாங்க. கேட்ட கேட்டா நீங்க ஓட்டு பதிவே நடத்திருக்கலாம், அப்ப கரெக்டா தெரிஞ்சிருக்கும் எதிரணியில எத்தனை பேர் இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணிக்கு ஓட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இப்ப ஆதரவா இருக்காங்கன்னு அப்பட்டமா தெரிஞ்சு போயிரு. அது அவருக்கு மட்டும் கட் பண்ணல, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு மைக்கை கூட ஆஃப் பண்ணாங்க. என் கையில எந்த கண்ட்ரோலும் கிடையாதுங்க, நான் சுவிட்ச் எல்லாம் வச்சுட்டு யார் யாருக்கு ஆஃப் பண்றது அதெல்லாம் நான் செய்யறது இல்ல. ஆனால் சபைக்கு தேவையில்லாத விஷயத்த பேசினா மைக்கை ஆஃப் பண்ண சொல்லி ஏற்கனவே சட்ட திட்டங்களின்படி அது ஒரு நடைமுறை இருக்கு. ஏதோ இவங்க தான் பாராளுமன்றத்துல அதிகமான இடத்துல வெற்றி பெற்றவங்க மாதிரியும், இவங்க தான் ஆட்சியை அமைச்சிருக்கிறது மாதிரியும், மோடி ஏதோ தோத்து போய் எதிர்கட்சியில போய் உட்கார்ந்த மாதிரியும், 240 எம்பி பாஜகவுக்கு இருக்கு, உங்களுக்கு 233 தான் இருக்கு, கூட்டணி மொத்தமா சேர்ந்து காங்கிரஸுக்கு மட்டும் 99 தான் இருக்கு. பாஸ் மார்க் வாங்க துப்பு இல்ல உங்களுக்கு. அணையிற விளக்கு கடைசியில கொஞ்சம் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் அதை சார்ந்த கட்சிகள் கூட்டணிக்கு அந்த திமுக மாதிரியான கட்சிகளுக்கு அழிவு நெருங்கி போச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பயணத்தை அவர் தொடங்கிட்டாரு. அதுக்காக முதல் கட்டமாக அவர் வந்து என்ன இருந்தாலும் தலைநகர்ல இருந்து இயங்கினா இன்னும் பல்வேறு வசதிகளை பண்ண முடியும், இன்னும் நிறைய வீடியோக்களை போட முடியும், இன்னும் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நிறைய இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர் வந்து சென்னையில் ஸ்டுடியோ போடுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தாரு. இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அதன் மூலமாக அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் ஒரு வீடெல்லாம் அவங்க ரெடி ஆயிருக்கு, ஒரு ஸ்டுடியோ போடுறதுக்கு ஒரு இது எல்லாம் ஒரு அடுத்த மாதம் இந்த நல்ல மாதம் இல்லைன்னு சொன்னாங்க. நல்ல ஆவணி மாதத்தில் அநேகமாக அந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. இதில் கூடுதலாக அவருக்கு இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம், அப்புறம் வந்து டேபிள், அப்புறம் வந்து கேமரா, அப்புறம் வந்து லைட்டு, இல்லைன்னா மைக்கு, இல்லைன்னா எடிட்டிங் சூட்டில் உள்ள அந்த கம்ப்யூட்டர்கள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமான இதில் தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அவருக்கு பண்ணினீங்கன்னா அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பொருளை, ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கலாம், கேமரா வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் மைக் வாங்கி கொடுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு 2000, 1000, 5000, 10000 இந்த மாதிரி நிதி உதவி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக கொடுத்து உதவுங்க. கொஞ்சம் ஊக்கப்படுத்தி தூக்கி விடுங்க. நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிவிடுங்க. தம்பி விஜய் சின்னசாமி அவர்களுடைய நம்பர் 888-39-088-888-39-088 இதுதான் அவருடைய நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், எல்லாமே ஒரே நம்பர் தான். வேறு ஏதாவது வகையில் அவருக்கு உதவன்னு நினச்சிங்கன்னா அவர்கிட்ட நேரில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய இதை நீங்கள் சொல்லலாம், என்ன பண்ண முடியுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன தேவைங்கிறத அவர் சொல்லுவார். அது உங்களால் முடிஞ்சுன்னா பண்ணிங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உதவிகரமாக இருக்கும். இது அவசியம் பண்ணுங்கள். தேசியவாதிகள் கட்டாயம் உதவுங்க. நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் விசிக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய மைக் வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது, அணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னஜி? ஒரே ஒரு காரணம் தான், தேவையில்லாத வேலையெல்லாம் அங்கே பார்த்தாங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லி அது ஒரு சட்ட ரீதியாகவே ஒரு இது இருக்குது. சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அவரும் அதை ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கார். பாராளுமன்றத்தில் லோக்சபாவாக இருந்தாலும் சரிதான், எந்த அவையில் இருந்தாலும் சரிதான், இனிமேல் இந்த தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு என்னத்தையாவது நடந்து பேசிட்டு நடந்தாங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணி விடுவாங்க. அதாவது பாராளுமன்றம் வந்து அங்கே பாராளுமன்றம் கூடியிருக்கு, சபாநாயகர் பதவி ஏற்றாச்சு, தேர்தல் வச்சிட்டீங்க, வச்சதுலேயும் வந்து ஏட்ட கேட்டால் நீங்கள் ஓட்டு பதிவே நடத்திருக்கலாம், அப்போ கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் எதிரணியில் எத்தனை பேர் இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணிக்கு ஓட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இப்போ ஆதரவாக இருக்காங்கன்னு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும். அது வாக்கெடுப்பு மூலமாக அந்த ஓட்டெடுப்பை நடத்தினதுனால, குரல் ஓட்டெடுப்பு பண்ணி நடத்தினதுனால அது வந்து வெளியே தெரியாமல் போச்சுது, வெளியே சரியான எண்ணிக்கை தெரியாமல் போச்சுது, தப்பிச்சிட்டாங்க. தோத்தாலும் எத்தனை பேர் எவ்வளோ எந்த அளவுக்கு தோத்துருக்கோன்னு தெரியாமல் அப்படி பூசி மெழுகிற மாதிரி போயிட்டாங்க.
இப்ப சபாநாயகர் ஒரு இதை கொண்டு வராரு, ஒரு தீர்மானம் கொண்டு வராரு, அதை பத்தி கருத்து சொல்றீங்கன்னா அதை பத்தி மட்டும்தானே பேசணும். அதுக்கு இல்லாம பாராளுமன்றத்துல வந்து நீங்க பாராளுமன்ற வளாகத்துல வந்து இந்த சிலைகள் எல்லாம் இருந்தது, அதையெல்லாம் வந்து மோடி காழ்ப்புணர்ச்சியினால் வந்து அகத்தினார், இதை பற்றி நீங்கள் உங்கள் டாபிக் வரும்போது பேசுங்க. அதுக்கு ஒரு டாபிக் நீங்கள் ஒரு இது வைங்க, வச்சு அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு இதை கொடுங்க, கொடுத்து நீங்கள் அதுக்கு பேசுனீங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. சும்மா சம்மந்தம் இல்லாததெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்படி தானே பேசி நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தாங்க, அதே மாதிரி பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அது அவருக்கு மட்டும் கட் பண்ணலை, அதே மாதிரி மேல் சபையிலன்னு நினைக்கிறேன், மேல் சபையில் இல்லை லோக்சபையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் தான், அவருக்கு மைக்கை கூட ஆஃப் பண்ணாங்க. அப்போ அவர் சபாநாயகர் ஆஃப் பண்ணிட்டார்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் விளக்கம் சொன்னவர் நேற்றுக்கு நடந்தது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து சபாநாயகர் என் கையில் எந்த கண்ட்ரோலும் கிடையாதுங்க, நான் சுவிட்சையெல்லாம் வச்சுட்டு யார் யாருக்கு ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் நான் செய்கிறது இல்லை கிடையாது, ஆனால் சபைக்கு தேவையில்லாத சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசுனா மைக்கை ஆஃப் பண்ண சொல்லி ஏற்கனவே சட்டத்திட்டங்களின்படி அது ஒரு நடைமுறை இருக்குது, அதை மட்டும்தான் பேசணும், தேவையில்லாததெல்லாம் இங்கே ஆணியை பிடுங்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்கனால அதை அவங்க ஆஃப் பண்ணியிருப்பாங்க, ஆஃப் பண்ணுறோம் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு. அதனால் அதோட போச்சு. எதிர்கட்சி தலைவராக இருந்தார்னா யாராக இருந்தார், எதிர்கட்சி தலைவருங்கிற பேரில் இருந்துட்டு என்ன வேணாலும் பேசும் போது ஒரு தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கு தகுதியே இல்லாத ஆள் ராகுல் காந்தின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, எம்பியா பதவியாக இருக்கிறார். அன்னைக்கு கூட ஒரு நல்ல சட்டை போட உங்களுக்கு தெரியலைன்னா, நல்ல சட்டையா அழுக்கு சட்டையா அது கூட பிரச்சனை இல்லைங்க, ஒரு சட்டைன்னு ஒன்று இருக்கல, ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கலாம். அன்னைக்கு டி சட்டை தான் நொட்டிட்டு தெரியற இவர், இவருக்கு என்ன அறிவு இருக்கு இவருக்கு, ஒரு சபைக்கு ஒரு ஒரு பாராளுமன்றம்னு சொல்லி உலகமே பார்த்துட்டு இருக்கு. இந்திய ஜனநாயகம் வந்து உலக மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு, ஜனநாயக நாடு இந்தியா, அதில் உலகத்திலே நம்பர் ஒன் நாடாக இருக்குது, முதலிடத்துல இருக்குது. இந்த ஜனநாயக திருக்கோவில்னு சொல்லி பாராளுமன்றத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், பிரதமர் சொல்கிறாரு, எல்லாரும் திருக்கோவில்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு முக்கியமாக தான் ஒரு இடத்துக்கு நீங்கள் வரீங்க, பதவி ஏற்க போகிறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு டி ஷர்ட்டை கலத்தி போட்டுட்டு சட்டை மாட்டிட்டு வர தெரியாதா? எந்த ஸ்டைலில் வேணால் போடுங்க, கோட்டை போடுங்க இல்லைனா ஓவர் கோட்டை போடுங்க, என்னத்தை வேணால் போட்டுடுங்க, இல்லை வட இந்தியா ஸ்டைலில் போடுங்க, இல்லை தென்னிந்தியா ஸ்டைலில் வேட்டி கட்டிட்டு போங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனால் ஒரு அலுவலகத்துக்கு வேலை செய்கிற போகிறவனுக்கே சனிக்கிழமை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அலவுடு, டி ஷர்ட் போட்டுக்கலான்னு அதை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டிலே பரவி இருக்கு, அவ்வளோதான். அதுவே எல்லா கம்பெனிலையும் அந்த மாதிரி கிடையாது, எல்லா நிறுவனங்கள்லையும் அந்த மாதிரி கிடையாது. ஆபீஸ் அப்படின்னா நீ சட்டை தான் போட்டு வரணும், அவ்வளோதான். சட்டை பேண்ட்டு இப்படி தான் நீங்கள் இருக்கணுங்கிற, ஜீன்ஸே போடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நிறுவனங்களில் தடை. இப்படியெல்லாம் வச்சுருக்கும் போது பாராளுமன்றத்துக்கு வரீங்க, நான் வந்து டிஷர்ட்டு தான் போட்டு வரேன்னா அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமாக இல்லையா? அடுத்த நாள் எதிர்கட்சி தலைவராக பதவியே இருக்கிறாரு. அன்னை பாருங்கள், ஏதோ இந்த ரோமன் கத்தலிக்கு அதில் பாதிரியார் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அங்கியை போட்டுட்டு போய் நிற்கிறாரு. சரி, அதாவது பரவாயில்ல, இங்கே விட்டல ஏதோ ஒரு அங்கி, அவ்வளோதான், விட்டுருங்க. ஆனால் நீங்கள் ஒரு சட்டை போடுறதுக்கு டி ஷர்ட் போடுறதுக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளெல்லாம் இப்போ எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் இருக்காரு. சரி, இருக்கட்டும், என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டும். ஆனால் ஒரு ஒன்று மட்டும் உண்மை, சபைக்கு நாகரிகம் தெரிஞ்சு சபைக்கு விதிமுறைகள் படி சபைக்கு தேவையான சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் நம்ம பார்த்தா அங்கே மைக்கை பிடுங்கி விட்ருவாங்க மட்டும் உண்மை, பிடிக்கிடுவாங்க, அதுதான் தெளிவாக இருக்காங்க. அதனால் இந்த பழைய கதையெல்லாம் நம்ம ஒன்றும் கூச்சல் போட்டுட்டுலாம் அலைய முடியும், வெளிநடப்பு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, போயிட்டுவாங்க, அவங்க பாட்டுக்கு மிச்ச மசோதா நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை வச்சு என்ன கவலைப்பட போகிறதே இல்லை, கண்டுக்க போகிறதே இல்லை, சட்டை பண்ண போகிறதும் கிடையாது, அவ்வளோதான் நடக்க போகுது. இப்படியே போனாங்கன்னா காங்கிரஸே ஒரு 6 மாதத்துக்குள்ளே இப்போ 99 எம்பிக்கள் இருக்காங்க காங்கிரஸுக்கு, ஒரு 6 மாதம் கழித்து அது 40 ஆனாலும் வாய்ப்பு இருக்குது, நடைமுறைக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கதான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க போகிற போக்கு, இவங்க வந்து கொஞ்சம் எதிர்கட்சியினுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர்களுடைய பதவியினுடைய மரியாதை மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு நடந்துக்கிட்டா சரியாக இருக்கும். பதவியேற்பில் அங்கே என்ன அராஜகம் பண்ணிட்டு நடந்தாங்க இவங்க எல்லாம், ஏதோ இவங்க தான் பாராளுமன்றத்தில் அதிகமான இடத்துல வெற்றி பெற்றவங்க மாதிரியும், இவங்க தான் ஆட்சியை அமைச்சிருக்கிறது மாதிரியும், மோடி ஏதோ தோத்து போய் எதிர்கட்சியில் போய் உட்கார்ந்த மாதிரியும், நீங்கள் அத்தனை பேர் எதிரணியில் இருக்கவங்க வாங்கின மொத்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை பாஜக தனியாக நின்று வாங்கின எம்பிக்களுடைய எண்ணிக்கை விட கம்மி, அந்த அறிவு கூட உங்களுக்கு வேண்டாமா? 240 எம்பி பாஜகவுக்கு இருக்கு, உங்களுக்கு 233 தான் இருக்குது கூட்டணி மொத்தமாக சேர்ந்து, காங்கிரஸுக்கு மட்டும் 99 தான் இருக்குது, பாஸ் மார்க் வாங்க துப்பு இல்லை உங்களுக்கு, அந்த லட்சணத்தில் கிடந்துட்டு நீங்கள் பாஜகவை விட நாங்கள் வெற்றி பெற்றுட்டோங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அலைஞ்சிங்கன்னா இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, ஏன்னா லைவில் போயிட்டுருக்கு. பாராளுமன்றத்தினுடைய சட்டசபையில் உள்ளதான் என்ன கருமை நடக்குன்னு வெளியே தெரிய மாட்டேங்கு, அதை எடிட் பண்ணி வெட்டி ஒட்டியே வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பாராளுமன்றம் அப்படி இல்லை, அங்கே என்ன நடந்தாலும் லைவில் இருக்குது, லோக்சபா டிவியில் நீங்கள் லைவில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அது எல்லா சேனல்களும் லைவ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம், எல்லாம் உரிமை கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால் மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது ஏதோ
இந்த விளை அணையிற விளக்கு கடைசியில் கொஞ்சம் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் அதை சார்ந்த கட்சிகள் கூட்டணிக்கு அந்த திமுக மாதிரியான கட்சிகளுக்கு அழிவு நெருங்கி போச்சு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரகாசமாக எரிஞ்சு அப்புறம் மொத்தமாக அணைய போகுதுங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. இவங்க செயல்பாடு அப்படி தான் இருக்குது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கிழிச்சி. நன்றி, நன்றி, வணக்கம்.